நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்தவர்தான் மகேஸ்வரன், வயது 30. இவருக்கு திருமணம் ஆகவில்லை. சென்னையில் உள்ள விப்ரோ என்ற மென்பொருள் நிறுவனத்தில் மூத்த பொறியாளராக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 2012 பூந்தமல்லியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்தபோது உடன் படித்த மாணவியை காதலித்துள்ளார். மாணவியும் மகேஸ்வரனை காதலித்திருக்கிறார்கள். இதன் பின்பு இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கல்லூரியை விட்டு இருவருமே பிரிந்தும் சென்றனர். இதன் பின்பு கல்லூரி வாழ்க்கையை முடித்த மாணவிக்கு வேறு ஒரு நபருடன் திருமணமாகி 2 குழந்தையும் உள்ளது. திருமணமான 2 அந்த பெண் கணவரை விட்டு பிரிந்துள்ளார். இதன் பின்னர் சமூக வலைத்தளங்கள் வழியாக மகேஸ்வரன் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு பேசி பழகியும் வந்துள்ளார். அந்த பெண்ணும் அவருடன் நன்றாக பேசியும் பழகியுள்ளார். பின்னர் அந்த பெண் கணவரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழ்ந்து வருவதை தெரிந்து கொண்ட மகேஸ்வரன் பெண்ணிடம் சற்று அதிகமாகவே நெருக்கமும் காட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் தனியாக வாழ்ந்து வருவதால் தனது ஆசைக்கு பயன்படுத்த முயற்சியும் செய்திருக்கிறார். அதற்கு அந்த பெண் தரப்பிலிருந்து மறுக்கப்படவே எப்படியாவது அந்த பெண்ணை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்க திட்டமும் தீட்டியுள்ளார். அதன்படி அந்த பெண்ணின் பெயரிலேயே சமூக வலைத்தளங்களில் போலியான கணக்குகளை உருவாக்கி அந்த கணக்குகளின் மூலம் தான் அந்த பெண்ணுடன் கல்லூரி நாட்களில் எடுத்துக்கொண்ட நெருக்கமான புகைப்படங்களை பகிர்ந்து அந்த பெண் தவறானவர் என்பது போன்று சித்தரித்தும் உள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த பெண் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் மகேஸ்வரன் மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மகேஸ்வரனை நேரில் அழைத்து எச்சரித்தும் உள்ளனர். காவல்துறையினரின் எச்சரிக்கையை மதிக்காமல் மீண்டும் அந்த பெண்ணுக்கு அவர் தொடர்ந்து ஆபாசமான குறுஞ்செய்திகள் ஆபாசமாக பேசி தனது ஆசைக்கு இணங்குமாறும் கூறியுள்ளார். இதையடுத்து கல்லூரி காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். ஆண் நண்பருடன் பழகும்போது பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், முக்கியமாக புகைப்படங்களை பகிரும்போது கவனமாக இருக்க வேண்டும் என மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பெண்களுக்கு அறிவுரையும் வழங்கியுள்ளனர்.